இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது தேவன் வார்த்தையை நமக்கு கொடுக்குறார். ஒவ்வொரு தடையும் சபையில் வந்து வார்த்தையை கேட்க கேட்க நம்ம மெச்சூரிட்டி அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சிலர் முதிர்ந்த நிலைக்குள் வருகிறோம். நமக்குள்ள வேற விதமாய் உரு மாறுகிறோம். அப்போ தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்தவன் பேசுகிறபடினாலே அவன் ஆசீர்வாதமாகிறான். ஏனென்றால் அவன் மறுரூபமாகிறான். இப்ப வியாதி இருக்கு, ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அந்த மனுஷன் பேசும்பொழுது வியாதியாய் இருந்தவன் உரு மாறி அவன் சுகம் உள்ளவனாய் மாறுகிறான். ஒரு தரித்திரமானவன், தோல்வியானவன் விசுவாசித்து அதன் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக மறித்து அவன் அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று விசுவாசித்தவன் பேசும்பொழுது கர்த்தர் அந்த மனுஷனை உயர்ந்த ஸ்தானத்தில் இவனை ஏறி வர பண்ணி எங்கே வெட்கப்பட்டானோ அதே இடத்திலே அவன் தலையை உயர்த்துகிறான்.